வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம். நான் சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டையிலேருந்து சீஃப் நெஃப்ரலாஜிஸ்டாக இருக்கேன். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும். இந்த வெயில் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புலேருந்து இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ், நமக்கு தெரியாமலே தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகுது. நம்ம ஸ்கின்லேருந்து நிறைய ஸ்வெட்டிங் இருக்கலாம் சில பேர்த்துக்கு, சில பேருக்கு மூச்சு விடும் போது இந்த மூச்சில் வந்து நிறைய ஈரம் வந்து வெளியில் போகக்கூடிய சமயத்தில் வந்து நமக்கு தண்ணீர் வேஸ்ட் இருக்கும். இது இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் இருக்கும். இந்த சம்மர் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இட் கேன் ஈவன் இன்க்ரீஸ் அப் டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் லாஸ் இது ஈடுகட்டுறதுக்கு நார்மலாக நம்ம என்ன சால்ட் அண்ட் வாட்டர் இன்டேக் எடுத்துப்போமோ அதோடு அதிகமாக நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த சம்மரில் என்ன ஆகும் அப்படின்னு இருந்ததுனா, நம்ம தண்ணி சரியாக குடிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து இந்த யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டராக இருக்கும். அந்த யூரின் கான்சென்ட்ரேட்டர் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் யாருக்காவது ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா அந்த யூரில் ஸ்டோன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சம்மர் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் ஸ்டோன் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு. இந்த ஸ்டோன் டிசீஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா தண்ணீர் இன்னும் அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணீர் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து யூரினில் இந்த ஸ்டோன் உற்பத்தி ஆகக்கூடிய சப்ஸ்டன்சஸ், இந்த கால்சியம், இந்த யூரிக் ஆசிட், ஆக்சலேட் இதெல்லாம் வந்து ப்ரிசிபிடேட் ஆகாது. எப்படி தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அந்த தண்ணியில் போடக்கூடிய சால்ட்டோ இல்லை சுகரோ கரைஞ்சு போயிடுறதோ, அதே மாதிரி நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடிய சமயத்தில் வந்து சிறுநீர் பாதையிலையும் இந்த கல் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். இந்த அதனால் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர்ஸ் அதை தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பகல் நேரத்தில் வந்து நம்ம தண்ணி ஈஸியாக குடிச்சிடலாம், பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், நம்ம தண்ணி குடிக்கலாம், வெளியில் போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா, ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா தண்ணி வந்து ஒரு பாட்டில் எடுத்துன்னு போய் நம்ம குடிச்சிடலாம் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் இரவில் வந்து நம்ம படுத்து தூங்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை. இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இருந்ததுன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து யூரின் போகிறதுக்கு நடுராத்திரி எழுந்துப்போம். ஆர் வேறு ஏதாவது ஃபோன் கால் வருது, வேறு ஏதாவது தூக்கம் கெடுது அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம பெட்டு பக்கத்துலேயே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளால் தண்ணி அதிகமாக குடிக்க முடியும். ஸோ இந்த வெயில் காலத்தில் நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டோன் டிசீஸ் இருக்கோ, இவங்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோன் எக்ஸ்ட்ரா சால்ட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். இந்த சம்மரை வந்து பீட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ட்ரிங்க் இஸ் ஒன்லி வாட்டர். ஸ்டோன் டிசீஸ் இருந்ததுன்னா பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்.